தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கட்டாளங்குளத்தில் முத்துக்கோன் பாக்கியத்தாய் அம்மாள் தம்பதியினருக்கு 1710 அன்று மகனாக பிறந்தார் அழகு முத்துக்கோன். தன் இளம் வயது முதல் சுதந்திர பற்றுமிக்கவராக இருந்த இவர் ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தை எதிர்த்து போராடி வந்தார். மன்னிப்பு கேட்டால் உயிர் பிச்சை தருவதாக ஆங்கிலேயர்கள் தெரிவித்த நிலையில் அடிமைப்பட்டு உயிர் வாழ்வதை விட சுதந்திர மனிதனாய் உயிரை விடுவோம் என்று கம்பீரமாக முழக்கமிட்டவர் வீரன் அழகுமுத்துக்கோன் என்பது வரலாறு. ஆங்கிலேயருக்கு எதிரான போரில் முத்துக்கோன் மற்றும் அவருடன் இருந்த வீரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இப்படி தமிழ்நாட்டில் சுதந்திர தாகத்தை ஏற்படுத்திய அழகுமுத்துக்கோனின் பிறந்த நாளை ஒட்டி சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் முன்பு உள்ள அவரது சிலை முன் அலங்கரித்து வைக்கப்பட்ட அவரது திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அழகுமுத்துக்கோன் சிலைக்கு மரியாதை செலுத்தினார். அதிமுக சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் சிலைக்கு மாலை அணிவித்தும் திருவுருவ படத்திற்கு மலர் தூவியும் மரியாதை செய்தனர். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கட்சி நிர்வாகிகளுடன் வந்து அழகுமுத்துக்கோன் சிலைக்கு மரியாதை செய்தார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பாமக சார்பில் முன்னாள் மத்திய இணையமைச்சர் ஏ கே மூர்த்தி, விஜய் மக்கள் இயக்க பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உள்ளிட்டோர் அழகுமுத்துக்கோன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.